வணக்கம். இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டை காட்டி கொடுப்பவர்களுடன் இணைய மாட்டோம். கவிந்து குமார துங்கவின் அதிரடியான அறிவிப்பு. தேசிய மக்கள் சக்தியுடன் பங்கேற்க முடியாது, கண்டனம் கூறிய கவிந்த ஜெயவர்தன. ரணில் தமிழ் பிரச்சினையில் அவசர இந்திய பயணம், தேர்தல் வியூகம். விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாடு தொடர்பிலான வழக்கில் கட்சி மீண்டும் இரண்டாக பிளவுபட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் ஆவி சேனாதிராஜாவும் வெவ்வேறு சட்டத்தரணிகளுடன் நீதிமன்றில் முன்னிலை ஆகியதாக சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஸ்ரீதரன் மற்றும் ஆவி சேனாதிராஜா இடையே வெவ்வேறான கருத்து நிலைப்பாடுகள் காணப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியின் சார்பாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அதில் நான் உள்ளிட்ட மூவர் ஒரு நிலைப்பாட்டுடன் செயற்படுகின்றோம். மீதமுள்ள 4 பேரும் இருதரப்பாக பிரிந்து வெவ்வேறு நிலைப்பாடுகளை கொண்டு செயற்படுகின்றனர் எனவும், இதனை மத்திய செயற்குழு கூட்டத்தில் எடுத்துரைத்தேன். கட்சியின் முன்னணி அங்கத்தவர்கள் யாப்பை தெரியாதது போல் நடந்து கொள்வது தொடர்பிலும் விளக்கமளித்தேன் எனவும் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக விஜயதாச ராஜபக்ச செயற்படுவதை தடுக்கும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமை தொடர்பான வழக்கின் விசாரணையிலிருந்து விலகுவதாக கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்தூன் விதான அறிவித்துள்ளார். அமைச்சர்களான லசந்த அழகியவண்ண, மஹிந்த அமரவீரம் மற்றும் துமிந்த திசநாயக்கா ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இதே போன்ற மற்றொரு வழக்கை தாம் விசாரித்து வருவதால் இந்த வழக்கை கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தின் நீதிமன்ற அறையிலக்கம் 7 நீதிபதியிடம் ஒப்படைப்பதாக மாவட்ட நீதிபதி சந்தூன் விதான தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தின் மண்டப இலக்கம் 7 மேலதிக மாவட்ட நீதிபதி முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்குமாறு பொறுப்பான தரப்பின் சட்டத்திரணிகள் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி உரிய ஆட்சேபனைகளை முன்வைக்க கால அவகாசம் அளித்த நீதிபதி வழக்கை June 27 மீண்டும் அழைக்க உத்தரவிட்டார். அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக விஜயதாச ராஜபக்ச செயற்படுவதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை எதிர்வரும் 27 வரை நீடிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். நாட்டை காட்டிக் கொடுப்பவர்களுடன் இணைய மாட்டோம் என யுதுகம தேசிய அமைப்பின் தலைவர் கவிந்து குமார துங்க தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாட்டின் சுயாதீனத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும், ஆனால் இன்று மக்கள் ஆணையில்லாத ஜனாதிபதியே ஆட்சியை நடத்துகின்றார். நாட்டை வெளிநாடுகளுக்கு தாரை பார்ப்பதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். இந்த நாட்டை காட்டிக் கொடுப்பவர்களுடன் இணைய மாட்டோம். இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம். நாட்டின் சுபிட்சமான எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டே சர்வஜன பழைய புதிய கூட்டணியை நாம் உருவாக்கியுள்ளோம், இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஒன்றுபட்ட நாடு, மகிழ்ச்சியான தேசம் என்ற தோணிப்பொருளில் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து சர்வஜன பழைய என்ற புதிய அரசியல் கூட்டணியினை இன்று உருவாக்கியுள்ளனர். சிங்கள பௌத்தத்தை மையமாக கொண்ட அரசியல்வாதிகளை அடிப்படையாக கொண்டே இந்த புதிய அரசியல் கூட்டணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பிவித்ருஹெல உரிமைய தேசிய சுதந்திர முன்னணி, மௌபிப ஜனதா கட்சி, ஜனநாயக இடதுசாரி முன்னணி, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட மேலும் சில அரசியல் கட்சிகள் இந்த கூட்டணியுடன் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுரகுமார திசநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினரால் பொருளாதார கொள்கை திட்டம் தொடர்பான விவாதத்தில் பங்கேற்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, எமது கட்சி தலைவர் மற்றும் பொருளாதார குழுவுடன் விவாதத்திற்கு வருமாறு தேசிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுத்துள்ளோம். அதற்கான திகதியையும் அறிவித்துள்ளோம். ஆனால் இப்போது தேசிய மக்கள் சக்தி விவாதத்தில் பங்கேற்க பின்வாங்குகின்றது. இந்த நாட்டை பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டம் இல்லாமையினாலேயே அவர்கள் பின்வாங்குகின்றனர். தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அவர்கள் இந்த நாட்டை அதல பாதாளத்திற்கு இட்டுச் சென்றவர்கள். ஐக்கிய மக்கள் சக்தி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விவாதத்திற்கு தயார் என்பதை தெளிவாக கூறியுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவசரமாக இந்திய பயணம் ஒன்றை மேற்கொள்ள திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது திடீர் இந்திய பயணம் தமிழர் இனப்பிரச்சினையுடன் தொடர்புடையது என்று அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இலங்கையில் நடக்கவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள ரணில் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற திட்டமிட்டுள்ளார். அதே நேரத்தில் தமிழர்களுக்கு சார்பாக அதிகளவில் செயற்பட்டால் தென்னிலங்கை வாக்குகளை அவர் இழக்க நேரிடலாம்.
இதனால் இந்திய தமிழர் இனப்பிரச்சினை தொடர்பாக அழுத்தம் கொடுத்தால் வேறு வழியில்லாமல் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க நேர்ந்தது என்று காட்ட ஜனாதிபதி ரணில் விரும்புகிறார் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாகவே இந்திய பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த ரணில் அவசர பயணமாக இந்தியா போகிறார் என்று கூறப்படுகிறது. தற்போது இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஒருமுறை தேர்தலில் வெற்றி பெறும் என செய்திகள் வெளியாகி வருகின்றன. இதன்படி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புதிய பிரதமராக பதவி பிரமாணம் செய்ய உள்ள நிகழ்வில் கலந்து கொள்ளும் நோக்கில் ஜனாதிபதி இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அதன் மூலம் இந்திய உயர் அதிகாரிகளை சந்தித்து ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து ஊடக நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மோடி மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் ஈழத்தமிழர் தொடர்பான அறிவிப்பு ஒன்றை வெளியிடுவார் என்றும் அதை ரணில் ஏற்றுக்கொள்வார் என்றும் கூறப்படுகிறது.